ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக உங்கள் வரவேற்கிறோம். திஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 5 அல்டிமேட் அனிமல் காமெடி மூவி, அதாவது ஹாலிவுட் மூவியின் தமிழ் டப். அதாவது எக்கச்சக்க படம் வந்திருக்குதுங்க. காமெடியாக அல்டிமேட்டாக காமெடியான படங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்குங்க. ஆக்ஷன் ஆகட்டும், ஆக்ஷன் வித் காமெடி இருக்கட்டும், அதாவது ட்ராமா வித் காமெடி ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும்போது ஆனால் அனிமல்ஸ்னு வந்தால் போதுங்க, அது காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஆசைப்படலாம். அந்த அதாவது ஏதாவது ஒன்று இருக்கணுங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு 5 படத்தை எடுத்து வந்திருக்கேன். செம்ம காமெடியாக இருக்கும், இந்த அல்டிமேட் காமெடியாக இருக்கும் இந்த படத்துக்கு எல்லாமே. இப்போதான் என்னோட வீடியோக்கள்லாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துக்குள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கிட்டால் நான் போகிற அனைத்து வீடியோ உங்களுக்கு சொயின் சொயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது படம் பார்த்தீங்கன்னா பேண்டிங் 10. 2014 வந்த ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துட்டு எக்கச்சக்க ஃபேமிலியாக வந்து ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கு. திடீர்னு அங்கே புயல் வந்து அங்கே அடிச்சுட்டு போயிடும். அதனால ஒரு பேர் மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு, அதாவது பேண்டிங் 10 அது பேர், அது மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 4-5 ஃபேமிலி, அதாவது ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்க 2 பசங்க, ஒரு பொண்ணு பையன் சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பிரேயரை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதை கூட்டிட்டு போன பிறகு அதை சேர்த்து வச்சுப்பாங்க. அதுக்கு பண்ணுற அதுக்கப்புறம் அங்கே போய் அது பண்ணுற அட்டகாசு இருக்குதுங்களே, அதுதான் காமெடியாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தில். செம்ம, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு சொல்லலாம். 2014 இந்த படத்தினால செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது அந்த பையனுக்கும் அந்த பியருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனுக்கும் பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். செம்ம செம்ம காமெடி சொல்கிறத விட கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்கும். அதனால் ஃபேமிலியாக கொஞ்சம் பார்க்க தவிர்க்கிங்க, அதாவது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை மட்டும் பாருங்கள். மற்றபடி இந்த படம் ஃபுல் காமெடி காமெடி காமெடி, ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க, ஃபேமிலி வித் காமெடின்னு போட்டிருக்கானுங்க. ஆனாலும் லைட்டாக அப்படி வந்து வந்து போவோம் அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் வந்து ஃபேமிலியாக பார்க்க கொஞ்சம் தவிர்க்கலாம். அதாவது குட்டி பசங்க பார்க்காம மற்றவங்க மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம் என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். லிஸ்ட்டில் 4வது படம் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி டோ. 2002 வந்த ஒரு மிஸ்ட்ரியான மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 கொடுத்துக்கிறாங்க 10. கிட்டத்தட்ட 5 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூபி டோவில். இது கார்ட்டூன் ஆகட்டும் ரியல் ஆகட்டும் 5 படமும் ரிலீஸாக இருக்குது. அந்த 5 படத்துலேயும் 2 படம் தமிழில் இருக்குது. 2002 2006 ஒரு ரிலீஸாக இருக்குது. 2 சீரீஸுமே சூப்பராக தமிழில் அருமையாக டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷையும் அந்த ஸ்கூபி 2 பேருமே தீனி பண்ணராக இருக்கும். அவங்களால தான் நமக்கு மிகப்பெரிய காமெடினு சொல்லலாம். அதாவது ஒரு வருமானம் ஒரு தீவிரத்துக்கு போவாங்க ஒரு 5-6 பேர். அதில் வந்து எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. மறுபடியும் அது, அதாவது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குவாங்க. கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு மறுபடியும் என்ன அதான் மீதி கதை இருக்கும். செம்ம காமெடியாக இருக்காது ஸ்கூபி டிவி. அதாவது ஷைகு ஸ்கூபி, அதாவது 90s கிட்டுக்கெல்லாம் இந்த ஸ்கூபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் 2K கிட்டுக்கும் பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி கலந்த ஒரு மிக்ஸர். என்ன சொல்கிறது, ஏதாவது சின்னதாக ஒரு பார்த்தா பயந்துட்டு போயிடுற மாதிரி, மர்மமான ஒரு ஆள் போகிற மாதிரி இருந்தால் அப்படியே பயந்துட்டு போய் அவங்க மேலே அது ஷை மேலே வந்து ஏறுது, ஷைக்கு வந்துட்டு அப்படியே டாக் மேலே ஸ்கூவி மேலே ஏறுது. இதை மாதிரி செம சீராக இருக்கும். இந்த படம்லாம் நீங்கள் எக்கச்சக்க ஒரு பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்க்கல ரோட்டி பாருங்க, சூப்பராக இருக்கும். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது படம் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூ லிட்டில். 1998 கிட்டத்தட்ட 3 சீரீஸ் வந்துட்டு ஹெட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பார். இவர் நடிக்கும்போது இந்த படத்தை சூப்பராக இருக்கான. ஒரே ஒரு பாட்டு வந்து 2021 ரிலீஸாக இருக்குது. அது வந்து நம்ம டானி ரைட் ஜூனியர் இருக்கார் இல்லைங்களா, நம்ம ஐரன் மேன் ஹீரோ, அவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட 4 படத்தில் 4 தமிழ் டபுள் இருக்குது, 4 பார்க்கலாம். 4 படத்தோட மெயின் அதாவது என்ன காரணம்னாக்கா, நம்ம ஜான் டூ லிட்டில்னாக்கா அவர் ஸ்பெஷல்லாம், அதாவது ஏதாவது ஒரு அனிமல் பேஸ்னால் அவருக்கு கேட்கும். இப்போ ஏய் சாப்பிட்றியாடா தம்பி அப்படி கேட்க நம்ம இப்படி கேட்குறோம். அதை வந்து அதே வந்து ஏதாவது ஒரு அனிமல் சொல்லிச்சிங்கனாக்கா, ஏதாவது ஒரு மணி சொன்னாக்கா அது அப்படியே அவர் கேட்கும். அந்த மாதிரி கன்சர்னாக இருக்கிறவர் திடீர்னு வந்துட்டு, அதாவது நம்ம ஐரன் மேனோட கதை பார்த்தீங்கனாக்கா, அவர் வந்து ஒரு ராணிக்காக ஒரு பூ தேடி அந்த ராணியை காப்பாற்றுறதுக்காக போவார். ஆனால் இவர் இந்த மனுஷன் 8 ஃபிக்ரின்னு சொல்லிட்டு இவர் இருப்பார் இல்லை, இவர் வந்து இவரை பார்த்து ஏதாவது நாய்கிட்ட ஏதாவது பேசினா பார்த்து இவரோட மென்டலாக நினச்சிட்டு இருப்பார். கடைசியில் வந்து அதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவார் பார்ட் 1ல. கடைசியில் அதுக்குள்ளே மிங்கல் ஆகி, இல்லை தப்புப்பா, நம்ம வந்து அனிமலுக்காக பொருந்துவாங்க, அன்னிங்களுக்கு அனிமலுக்கு எதாவது பெயின் ஆனாக்கா அதுங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா அதுங்க பேசினா அவங்க கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அது கூட பேஸ் ஆகி சூப்பராக பண்ணுவார். இந்த படம் வந்து பேஸான வந்துட்டு டாக்டர் டோல் லிட்டிலோட ஹக் லிஃபின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குங்க, அது மூலியமாக தான் எடுத்திருக்காங்க இந்த படம். எல்லா சீரீஸுமே சூப்பராக இருக்கும். 4 சீசன் தமிழ் இருக்குது, போய் பாருங்கள். பார்க்கலாம் பாருங்கள், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். தமிழ் டபுளுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது வர படம் பார்த்தீங்கன்னா அண்டர் டாங் 2007ல் வந்து ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. ஐஎன்டிபி 4.7 தான் கொடுத்துக்கிறாங்க 10-க்கு. ஆனால் இந்த படம் நான் டிவிலையும் பார்த்துருக்கேன், அதாவது எக்கச்சக்கோ டிவியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, டிவிலையும் பார்த்துருக்கேன் ப்ளஸ் நான் அதாவது டவுன்லோட் பண்ணியும் பார்த்துருக்கேன். இந்த படம் செம்ம படம் சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன நாய் வந்துட்டு போலீஸ்க்கு வந்து போலீஸ்லேருந்து துரத்தி விட்டுறாங்க, ஏன்னா அதுக்கு வந்து பவர் இல்லைன்னு சொல்லிட்டு மோப்ப சக்தி இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தன் பைத்தக்கார ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிடுவான், அதை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த கொண்டு வரான். அது வந்து அங்கே அட்டகாசம் பண்ணி அங்கே தப்பிக்க பார்க்கும், அங்கேருந்து அதுக்கு பவர் வந்து கிடைச்சி அங்கே தப்பிச்சு போயிடும். தப்பிச்சு போன ஒரு பிறகு அங்கேருந்து ஒரு ஆள் கொண்டு போய் ஒரு பையன்கிட்ட விடுறாரு, அவனோட பையன்கிட்ட விட்டுட்டு அவனுக்கு ஒரு 12 இருக்குங்க, அந்த பையனும் ப்ளஸ் இந்த டாக் தான் ஹீரோ. அதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றும், அங்கே இருக்கிற அதாவது அந்த சிட்டியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தப்பான விஷயங்கள் எல்லாரும் காப்பாற்றிட்டு இருக்கும். கடைசியில் அந்த பைத்தக்காரன் சயின்டிஸ்ட் வந்து இதை கொண்டு வரணும் ட்ரை பண்ணுவான். கொண்டு வந்த பிறகு மறுபடியும் அதோட பவர் போயிடும், அது பேசுகிற பவர்லாம் இருக்கும் அந்த பவர், மறுபடியும் அது வந்து பவர் வந்து மறுபடியும் அந்த உலகத்தை எப்படி காப்பாச்சு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்தால் மீதி கதையாக இருக்கும். செம்ம படம், செம்மையாக இருக்கும். அவன் வந்து சயின்டிஸ்ட் அந்த சிட்டியே வந்து கை கொள்ள போகலாம் ட்ரை பண்ணுவான், அதெல்லாம் வேற லெவலில் நம்ம தலைவர் நம்ம அண்டர் டாக் செம்மையாக பண்ணுவார். இந்த படம் எக்கச்சக்க பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் போய் பாருங்கள். செம்ம 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 காமெடி, அல்டிமேட் காமெடியாக இருக்கும், பார்த்துஞ்சா பண்ணுங்கள். தமிழ் டபுளே இருக்குது. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர படம் பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள் ஃபெயில்டு 2004 வந்து ஒரு காமெடி ஃபேமிலி மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 குத்துக்கிறாங்க 10-க்கு. இந்த படம் வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒன்று 2004 2006 சொல்லி ரெண்டுமே தமிழ் டபுள் இருக்கு. சூப்பராக செம காமெடியாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம ஹீரோ இன்னும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பூனைங்க, அந்த பூனைக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பார். அவர் வந்து ஒரு ஸ்கூல் அவர் ஸ்கூலோட ஃப்ரெண்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாய் வாங்குறாரு. அந்த நாய் வாங்குறது நம்ம பூனைக்கு பிடிக்காது, ஏன்னா நம்ம பூனை எப்போதான் சோம்பேறியாக தின்னு தின்னு நல்லா தின்னு 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 ஜாலியாக இருக்கும். இதுக்கு பிடிக்காமல் போய் திடீர்னு பார்த்தா அந்த நாய் வந்து காலந்த போயிடுது. அது காலந்த போன உடனே அந்த அதாவது அவர் ஓனர் ரொம்ப மனசு பேஜாராக இருக்கும்போது, சே அந்த அந்த நாய் எப்படி கண்டுபிடிச்சி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணப்பா, நான் அதாவது நம்ம ஓனர் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து தேடி எப்படி கண்டுபிடிக்குதான் மீதி கதை இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸாக விட்டு நடுவில் ஒரு ஒரு சீனு வரும் பாருங்க, அதாவது செம்ம காமெடியாக இருக்கும். அதாவது எக்கச்சக்க அதாவது அனிமல்ஸ் வச்சு இது ஒரு ஆள் ஆடும் பாருங்க, அதெல்லாம் வேற காமெடி வேற லெவலில் காமெடி இருக்கு. எல்லாரும் வச்சு தேட சொல்லலாம் அந்த நாயை. சூப்பராக படம், செம்ம காமெடியாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாருங்கள். அந்த உங்களோட கமெண்ட் வரவேற்கப்படுகிறது இங்கே, அதனால தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ல. அப்புறம் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா நல்ல ஒரு அனிமல்ஸோட நல்ல ஒரு காமெடி படம் வேணால் இந்த படத்தை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க தமிழில் நல்லா பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஃபேமிலியாக. இந்த படங்களில் நல்லா பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. அப்புறம் மறக்காமல் இந்த படங்கள்லாம் உங்களுக்கு ஏன்னா டெலகிராம் அடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் அடி ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா நான் போகிற அனைத்து படமே உங்களுக்கு லிங்க் வந்து அங்கே கிடச்சி விட்டுரும். ஸோ அங்கே அங்கே லிங்க் அப்படியே இருக்கும், இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த லிங்கை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்பரு குடி கழிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.